ஆல் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் ஸ்ரீராம் ஸோ நாளைக்காண்டி நெஃப்டி மூவ்மெண்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கோட நெஃப்டி மூமெண்ட்ஸ் அப்புறம் நாளைக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் செக் பண்ண போகிறோம் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டார்ட்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியை சாரி நெஃப்டியை செல் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடோட லாஜிக் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் வால்டேல் கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி சிறப்பியும் கொஞ்சம் வால்டெலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் இதான் நான் எடுத்த ட்ரேட் ஸோ இன்றைக்கி ஸோ உங்களுக்கு நான் அந்த ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியனில் இருக்கும்போது நான் வந்து ஒரு செல் கொடுத்துருந்தேன் ஸோ ஏன் வந்து நம்ம செவன் ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி ரேஞ்சில் செல் கொடுத்துன்னு ஸோ சிம்பிளாக ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் இருந்தது ஸோ உங்களுக்கு கொடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி த்ரீ கிட்டே கொடுத்துருந்தோம் சிக்ஸ் எயிட்டி டூ கிட்ட கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஆச்சு ஸோ சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் நான் பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தேன் ஸோ இதை வச்சுமோ ஒரு இன்ட்ராடே வேறு ட்ரேடிங்ஸ் இன்றைக்கி பெருசானால பண்ண முடியல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்றதுக்காண்டி நான் அந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஸோ சிம்பிள் பிரேக் அவுட் ஸோ என் ஸ்டாப்லாஸ் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சிக்ஸ் சிக்ஸ் சாரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி கிட்ட ரீஜனில் வச்சுருந்தேன் ஸோ சும்மா ஒரு பெனி ட்ரேட் ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் ஒரு ரேஞ்ச் பவுனில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரேஞ்ச் பவுன்லேயே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் டு கன்சிடர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் பெருசாக இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை குளோபலில் குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு நெஃப்டி எப்படி எக்ஸ்பெரிக்கு எக்ஸ்பெரி டிகேவும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் அதுவும் பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவர் சார்ட்டில் ஒரு சிம்பிள் சப்போர்ட்லேயே க்ளீனாக அந்த சப்போர்ட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டே போகுது இந்த எக்ஸ்பெரியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ரேஞ்ச்குள்ள தான் க்ளோஸ் ஆகும் ஸோ இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜனுக்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது ஸோ இது வந்து க்ளியராக தெரியுது ஸோ ஏன் அப்படி கிளியராக தெரியுதுன்னா ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிக்கணும்னு நினச்சிருந்தான் ஸோ இந்த பாயிண்ட்டில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ எவி சப்போர்ட் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் இதுக்கப்புறம் கொடுக்கணுன்னா செவன் செவன் ஃபைவ் ரீஜனை இந்த ரீஜனை பிரேக் பண்ண தான் ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்கும் பட் நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் யூஸ்வலி நம்ம எவ்ரி வெனஸ்டே ட்ரேட் வந்து ஓப்பன் அனாலிசிஸை ப்ளேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து ஓஏ இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போய் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் கரெக்டாக புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி புட் ஆப்ஷன் சேல் ஆகிருக்கிறத பார்த்துருக்கலாம் ஸோ அதே மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கேன் ஸோ நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த லெவல் ஆஃப் கால்ஸ் பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நைனில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரீஜன் வந்து ஓவர் கான்சன்ட்ரேட்டட் லெவலில் ஒரு ஹை ப்ரீமியம் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லா திங்க் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரெண்ட் செல் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ்வலி ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஆப்ஷன் லெவரேஜஸ் தான் எடுப்பீங்க ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த வால்யூம் கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் செவன் ஃபிஃப்டிலாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்கமிங் சப்போர்ட் ஸோ இன்றைக்கே நீங்கள் பார்த்துருக்கலாம் செவன் ஃபிஃப்டி ரீதியான அதனால் பிரேக் பண்ண முடியலை ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதோட சேஞ்ச் வந்து நாளைக்கு ஸ்லோவாக டிகே ஆகும் ஸோ நாளைக்கோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் சப்போஸ் நான் ஒரு சினாரியோ பேஸ்ட் ஆஷியூஷ் போகலாம் ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுது லைக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆகுதுன்னா ஒரு இமீடியேட் க்யூக் ஃபால் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு க்யூக் ஃபால் நீங்கள் ஈஸியாக எதிர்பார்க்கலாம் ஸோ பிரேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிரேக் ஆச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃபிளாட் ஆகி பிரேக் ஆச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை ஹிட் ஆகிறத பார்க்கலாம் ஸோ அதே ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புலிஷாக மூவ்மெண்ட் ஆகுதுனா கூட ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இட் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரேஸ் பேக் இருக்கும் ட்ரேஸ் பேக் இருந்துட்டு ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டீஜென்ஸே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகாத பார்க்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மேலே இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் வால்டிலிட்டி அதிகமாக உங்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு மூமெண்ட் இல்லாதனால மார்க்கெட்டில் ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச்குள்ளே தான் இதாகும் ஸோ இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரே மாதிரியே தான் ட்ரேட் ஆகிருக்கு ஸோ ஒரு லெவல் சின்ன ஒரு லெவல்குள்ளே கரெக்டாக ட்ரேட் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் இது வந்து ஒரு நீங்கள் இன்வெர்டர் ஆமரனு கூப்பிடுங்க என்ன வேணால் கூப்பிடுங்க பட் சொல்கிறேன் ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு மோஸ்ட்லி ஒரு கீழே ஒரு குட்டி ஒரு ஃபால் மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டோட இதாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ரீஜன் வந்து மோஸ்ட்லி இந்த ரீஜனுக்குள்ளே தான் எக்ஸ்பைரி ஆகும் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சாக தான் ஆக போகுது ஸோ நாளைக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் செல்லராக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆப்ஷன்ஸை வந்து சிஇ வந்து சி அண்ட் பிஇ வந்து செல் பண்ணலாம் பட் கீப் இன் மைண்ட் ஸோ உங்களுக்கு ஏன் ரெண்டுமே செல் பண்ண சொல்கிறேன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேரீட் கால் செவன் ஹண்ட்ரட் ஒரு செவன் ஃபிஃப்டி ரெண்டுமே நீங்கள் பார்த்து செல் பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் நாளைக்கு மோஸ்ட்லி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி ரீபவுண்ட் ஆகி ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நாளைக்கு லோவர் சைடில் முடியும் ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம மேக் பேங்க் நெஃப்ட்டி வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா நேத்தி ஸோ லைக்லி டு க்ளோஸ் ஆன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் எக்ஸ்பைரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டை வந்து உங்களுக்கு பிரேக் பிரேக் ஆனாலும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஏரியா ஸோ ரொம்ப நாள் மார்க்கெட் அந்த ட்ராவல் ஆயிருக்கு ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணும் ஸோ இது சும்மா ஒரு ஜஸ்ட் எ ஸ்மால் ஃபால் இருக்கும் ஸோ இந்த ஃபால் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஈஸியாக போயிட்டு மோஸ்ட்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் தான் மார்க்கெட் இந்த வீக்குக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் இப்போ வந்து கொஞ்சம் புல்லிஷ் பேரைஸ்லேருந்து புள்ளிஷாக டேர்ன் ஆகுது ஸோ இப்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து பை ஆர்டர் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் க்ளோஸ் ஆல் யுவர் பை ஆர்டர்ஸ் அண்ட் ரெடி ஃபார் யுவர் செல்லிங் தி மார்க்கெட் ஸோ பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிஎன்சியும் இதில் நீங்கள் ஸ்டார்ட் இதில் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போகிறதில்லை அப் அண்ட் டவுன் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போகுதுனா உங்களுக்கு டிகே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பட் கீப் இன் மைண்ட் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி குவான்டி செல் பண்ணுறீங்கன்னா ட்ரை டு எக்ஸிட் அட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஆன் ஈச் திங் ஸோ உங்களுக்கு நெஃப்டியில் வந்து நான் செல் பண்ணுறேன்னா யூஷுவலி நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி நைனுக்கு ஒரு கால் எடுக்கிறேன்னா ஐ எனக்கு வந்து மினிமம் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு சிக்ஸ் ருபீஸ் ஒரு டூ ஃபிஃப்டீன் ருபீஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸில் நான் வந்து எக்ஸிட் எக்ஸிட்டாயிருவேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸிட்டாகிடுவேன் ஸோ ஒன்லி பைஸ் தான் நான் அதிகமாக ஹோல்ட் பண்ணுவேன் செல்ஸை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா மார்ஜின் அதிகம் ரிஸ்க்கும் அதிகம் இன்ட்ரா டெப்போசன்ஸ் ஓவர் ஓவர் கேரி அவுட் பொசிஷன்ஸ் பண்ண மாட்டேன் ஸோ அது நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தீங்கன்னா அது ரெண்டுமே அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து டிகே ஆகிறது நீங்கள் கிளியாக பார்க்கலாம் மார்க்கெட் இதுக்கப்புறம் அப் மூவ் கொடுக்கறது ரொம்ப டவுட்டு ஸோ இந்த நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செல் பண்ணுறவங்க பண்ணலாம் ஆன் அப்பர் நோட் இதுக்கு வந்து மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ஆஃப் த்ரூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் பட் ஜீரோ ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் செல் பண்ணலாம் கம்மிங் டு த பெஸ்ட் பிக்ஸ் ஃபார் தி டே ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பாரத் பிஜ்லி ஸோ நீங்கள் ஒரு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் மவுண்ட்லேருந்து திருப்பியும் பிரேக் அவுட் கொடுக்க போகுது யூஸ்வலி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஒரு கேப் டவுன் கிடச்சி ஃபால் ஆகுதுன்னா ஸோ அது வந்து ஸ்பீடாக ஃபால் ஆகணும் அதுதான் ஒரு கேப் டவுன் அப்புறம் ஃபால்னா ஒரு ஃபால் வந்து ஸ்பீடாக இருக்கும் பட் இந்த லொக்கேஷனில் கரெக்டாக வந்து இது வந்து சப்போர்ட் எடுத்துடுச்சு ஒரு சப்போ யூ யூ டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்மாக ட்ரை பண்ணுது இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ நீங்கள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த பாரத் பிஜிலி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேக் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு ஸோ அதனால் பாரத் பிஜிலியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் பை பண்ணுறதுக்கு கீப் இன் மைண்ட் இது கரெக்டான சப்போர்ட்டில் நிற்கிது ஸோ உங்கள் லாஸ் வந்து ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் வச்சுக்கோங்க உங்கள் அப்பவும் வந்து இன்ட்ராடேக்கு வந்து க்ளியராக இன்ட்ராடே பைஸ்க்கு உங்கள் அப்பவும் வந்து இன்ட்ரா டேஸ்க்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அப்வர்ட் மூமெண்ட் வந்து ஒரு தேர்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் செகண்ட் டார்கெட் வந்து தௌசண்ட் தேர்ட்டின் ஃபிஃப்டி வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அண்ட் செகண்ட் ஸ்டாக் வந்து பெட்டர் ஃபுட் நம் நேற்றையும் இந்த ஸ்டாக் கொடுத்துருந்தோம் பட் இந்த ஸ்டாக்ஸ் திருப்பி ஏன் கொடுக்குறோன்னா இது வந்து இதுக்கு ஒரு பொட்டான்ஷியல் திருப்பி நம்ம பார்க்குறோம் ஏன் இந்த ஸ்டாக் இன்றைக்கும் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து வால்யூம்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு கப்புல் ஆஃப் டேஸில் வால்யூம்ஸ் வந்து நல்ல டேர்ன் ஓவரண்ட் ஆகுது ஸோ இந்த வால்யூம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் அப் கொடுக்கும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி வரைக்கும் பொசிஷனல் பையஸ் வந்து இதை பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு அப் கொடுக்க போகுது ஸோ எஸ்டேஸ் லோவை கரெக்டாக அந்த கிட்டேயே க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் ஃபார்ட்டி ஃபோரில் கேப் அப் ஆகிட்டு ஃபோர் ஃபிஃப் சிக்ஸ்டி வரைக்கும் ஈஸியாக போயிட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி டேஸ் அதில் ஸோ அதனால் பிளான் பண்ணி பை பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து பயோகான் பயோகான் வந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரீடேஸ்ட் கான்செப்டில் நம்ம பை பண்ண சொல்கிறோம் ஸோ வந்து ஒரு கேப் டவுன் கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்த ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இந்த இடத்துலேயே டவுன் ட்ரெண்ட் எடுத்துருக்கலாம் ஸோ திருப்பியும் சப் ரீட்ரேஸ் ரீட்ரேஸ் அண்ட் அப் மூவ் கொடுக்குது ஸோ யூஸ்வலி சப்போர்ட்டர் டூ டைம்ஸ் டச் பண்ணி திருப்பி மேலே போகும் ஸோ இந்த வாட்டியும் ஃபிஃப்ட்டி டே மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஆகிட்டு மேலே போகுது ஸோ அப்கமிங் டார்கெட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் டேல த்ரீ பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஈஸியாக கொடுக்கும் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று பிரேக் ஆயிடுச்சுன்னா நீ கேன் ஃபோர் ஃபிஃப்டின்னு நீங்கள் வந்து இது நீங்கள் சார்ட்ஸில் பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு அப்பு கொடுக்கக்கூடிய ஸ்டாக் பயக்கான் அண்ட் லாஸ்ட் ஸ்டாக் வந்து ஹஸ்டிஎஃப்சி ஏஎம்சி ஸோ இது வந்து ஒரு நேரோ ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது ஸோ ஒரு அப்பு கொடுத்துட்டு ஒரு டவுன் கொடுத்துட்டு ஒரு ரேஞ்ச் அப்படியே சும்மா ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு திருப்பியும் அப் ஆகுது ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முதல்ல அப் நல்லா பவுன்ஸ் ஆகும் ஸ்லோவாக வந்து பவுன்ஸ் கம்மியாகும் திருப்பியும் அதில் ஒரு ப்ரெஷர் உடனே திருப்பியும் அது வந்து மூவ் ஆகும் ஸோ அதே தான் கான்செப்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பால் தூக்கி போடுறேன்னு நினச்சிக்கோங்க கீழே ஃபால் ஆகுது திருப்பியும் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரு அப் அண்ட் டவுன் ஸோ அடுத்தது ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னையே ஒரு அப் அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பேட்டனில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது ஸோ மார்க்கெட் நாளைக்கு அதே மாதிரி தான் மூவ் ஆகும் ஸோ இந்த ப்ரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் இந்த ஐலேண்ட் லோஸு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து இதோடய அப்கமிங் டார்கெட்டை வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ இன்ட்ராடேக்கு இது வந்து ஒரு குட் ஸ்டாக் பொசிஷனல் பயர்ஸும் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இதோட அப்பர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து திருப்பியும் ஹிட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்கமிங் அடில் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வந்து அப்கமிங் கமிங் இருக்குது ஸோ போர்ஷனல் பயஸ்க்கு இது வந்து ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணணுன்னு நினச்சினா கூட உங்களுக்கு வந்து ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக இம்மிடியேட்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஸோ இதுதான் உங்களோட நம்மளோட டெய்லி ஷார்ட் அனாலிசிஸ் அண்ட் த திங்ஸ் ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரிக்காண்டி ப்ரீவியஸ் டே ஸோ மார்க்கெட் வால்ட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் இல்லைன்னா ஒரு டவுன் ஃபால் மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெஃபிட்ல ட்ரேட் பண்ணவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன சிஇன் பிஇஓ நீங்கள் வாட்ச் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுறேன் ஆன் எக்ஸ்பைரி டேக்கு தான் அந்த வேலிட் ஸோ வந்து ரிஸ்க் இருக்கிறவங்க பார்த்து ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டாஃப்லாஸ் வந்து டைட்டாக வச்சுக்கோங்க தேங்க்யூ கேஸ் பாய் பை